வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஐ மேக்கப் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பர்ஃபெக்டான ஐ லுக் வேணும் அப்படின்னா, உங்கள் ஐஷேடோ ரொம்ப நேரத்துக்கு ஃபேட் ஆகாமல் அப்படியே இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐ ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ப்ரைமர் கிடையாது, ஐ ப்ரைமர் அப்படின்னு தனியாகவே இருக்கும், அது வாங்கிக்கோங்க. உங்கள் ஐலிட்ஸில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஐலிட்ஸில் ஸ்கின் ரொம்ப டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற அதே சேம் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அப்ளை பண்ண வேணாம், கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு லூஸ் பவுடர் வச்சு உங்கள் ஐலிட்ஸில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐப்ரோ பென்சில் வச்சு ஐப்ரோஸ் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக அவுட்லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐப்ரோ பவுடர் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. எப்பயுமே டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணுங்கள். பிளாக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஐ லுக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் இருக்குது. ஐ ஷேடோ வந்துட்டு இப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம ஸ்கின்க்கு எது செட் ஆகுதோ, நம்மளுக்கு எது பார்க்க நல்லாயிருக்கோ, அந்த ஐ ஷேடோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் பேசிக்கான டெக்னிக் சொல்கிறேன். இந்த மாதிரி ஐ ஷேடோ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக சூட் ஆகும், பார்க்கவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்கள் ஐஸில் ஃபுல்லாக ஐப்ரோஸ்க்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் ரொம்ப லைட்டான ஷேட் அப்ளை பண்ணிக்கோங்க. லைட் பீச், லைட் பிங்க், இல்லைனா லைட் ப்ரௌன், அந்த மாதிரி லைட்டான ஷேட் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் ஐலிட்ஸில் க்ரீஸ் லைன் வரைக்கும் கொஞ்சம் மீடியமாக இருக்க ஷேட் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் ஐலிட்ஸில் அவுட்டர் கார்னரில் மட்டும் டார்க்கான ஷேட் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஐலிட்ஸில் மிடில் மட்டும் ஷிம்மர்ஸ் இல்லைனா கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காஜல் வந்து பார்க்குறதுக்கு டார்க்காக இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட்டர் லைனில் லைட்டாக ட்ராப் பண்ணிக்கோங்க, ரொம்ப போட வேணாம். அதுக்கப்புறம் லேஷ் லைனில் கொஞ்சம் டார்க்காகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐலைனர் வச்சு லேஷ் லைனில் மேலேயே இன்னொரு லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐலைனர் எப்பயுமே கொஞ்சம் டார்க்காகவே ட்ராப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். காஜலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்மே ஐகானிக் இல்லைனா மேபலின் கொலோசல் காஜல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மஸ்காரா ஒரு கோட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸ் ஐலாஷஸ் வச்சுட்டு அடுத்து இன்னொரு கோட் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் ஹைலைட்டர் வச்சு உங்கள் ப்ரோ போன்ஸில் ஹைலைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐஷேடோ போடுறப்போ சீக்ஸில் ஏதாவது பட்டிருந்துச்சு அப்படின்னா வைப் பண்ணிடாதீங்க, ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் அழகாக இல்லாமல் நீங்கள் போடுற ட்ரெஸ், ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும், ஆனால் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வரும். நீங்கள் எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்.